சற்று முன் அதிமுகவே வேண்டாம், திடீரென திமுகவில் இணைந்த மோடி, தமிழக அரசியலில் புதிய திருப்பம், அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருகிறது. ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்க உள்ளனர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா உலகளவில் பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தசரா திருவிழாவிற்கு பெயர் போன குலசேகரப்பட்டினத்தில்தான் இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைய இருக்கிறது. குறிப்பாக பூகோள ரீதியாகவும் ராக்கெட் ஏவுவதற்கு உகந்த இடமாக குலசை இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். பொதுவாக ராக்கெட் ஏவுதளம் அமையும் பகுதி காற்றின் வேகம் அதிகம் இல்லாத இடமாகவும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாத பகுதியாகவும் இருக்க வேண்டும், புயல் மின்னல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாத பகுதியாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் நிலையான காலநிலை கொண்ட குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க இஸ்ரோ முடிவெடுத்துள்ளது. குலசேகரப்பட்டினம் நிலநடுக்கோட்டில் இருந்து 8.364 டிகிரி வடக்கே உள்ளதால் இந்த பகுதியில் இருந்து 90 டிகிரி தெற்கு நோக்கி ராக்கெட்டுகளை ஏவ முடியும். இதனால் எரிபொருள் செலவும் மிச்சமாகும். தற்போது ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அதேபோல் குலசேகரப்பட்டினம் அருகே உள்ள மாதவன் குறிச்சி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வேலி அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த நிலைதான் வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதற்கான விழா தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்க உள்ளார். கேலோ இந்தியா துவக்க விழாவில் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஒரே மேடையில் பங்கேற்ற நிலையில்தான் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி கடலோர பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் அடுத்து நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர பாஜக முயற்சி எடுக்கும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் நோக்கத்திலேயே பிரதமர் மோடி ஸ்டாலின் சந்திப்பு அடிக்கடி நடந்து வருகிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.